ஓ, இருங்க இருங்க, இங்கே பாருங்க, ஃப்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அங்கே. ஆ, அழகாக இருக்குல்ல. ஏய், பறக்குதுப்பா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரிங்க்ஸ் பை காய் மிஜா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான ஒரு பிளேஸை பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னைக்குள்ளே தான், வண்டலூர் கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் வந்து ரொம்ப நாளாக போகணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம போகிறோம். இதுக்காகவே நம்ம ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். ஒரு 4 o'clockலாம் கிளம்பி அங்கே சன்ரைஸ்க்கு பார்க்க போகலாம், சன்ரைஸை நம்ம பார்க்க போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஒரு 4 o'clockலாம் நாங்கள் இங்கே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எப்பவுமே நீங்கள் காலையில் ஒரு பிளேஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைமிங் வந்து நீங்கள் பிஃபோராகவே போங்க. ஏன்னா லொக்கேஷன் வந்து நம்ம சன்ரைஸில் பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம அழகாக இருக்கும் எல்லா லொக்கேஷனுமே. ஸோ நம்ம நார்மல் டைமில் பார்க்கறத விட சன்ரைஸில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால் காலையில் டைமில் போங்க. வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரைடை வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சடனாக தான் எனக்கு தோணுது, சில பேரோட க்வெஸ்சன்ஸ் ஒன்று இருக்குது. எந்த பங்க்கில் போட்டால் ட்ரிப்புக்கெலாம் நல்லாயிருக்கும், பெட்ரோல் பங்க் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சில பேருக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் வந்து எனக்கு வண்டிக்கு இது வரைக்கும் நான் வந்து ஷெல்லையும் பாரத்தையும் தாண்டி நான் வேறு எந்த பெட்ரோல் பங்க்லேயும் போட்டது கிடையாது. அர்ஜென்ட்டுக்கு எங்கேயாவது போனால் மட்டும்தான், எப்போயாவது ஒரு வாட்டி தான் போடுவேன். இதுவே நீங்கள் பாரத்தையே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மைலேஜ் தரும். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பசங்க வந்தாச்சு. வழக்கம் போல் நம்ம ஒரு நியூஸுக்கு போட்டு ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆகுது. நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, வண்டலூர் கிட்டே இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 20 kilometers அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சன்ரைஸ் அப்போ நீங்கள் போங்க அப்படின்ட்டு. நீங்கள் இப்போயே இந்த ரோட்லேயே நார்மலாக பாருங்கள். இது உங்களுக்கு கேமராவில் விஷுவலாக தெரியுதா என்னன்னு தெரியல. நேரில் இந்த இடத்துல வந்து சன்ரைஸை பார்க்கும்போது அப்படியே கோல்டன் கலரில் அந்த கை இருக்கும், செம்மையாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். ஸோ இது பார்க்கும்போதே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். வண்டலூரில் நிறையா குவாரிஸ் இருக்குது உள்ள. இதில் வந்து ஒரு 2 quarries முன்னாடியே வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. பட் இந்த குவாரி இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது. இப்போ தான் நம்ம இந்த குவாரிக்கு போகிறோம். இங்கே தான் ஒரு ரைட்டு கட் ஆகும். அது இந்த ரைட்டாக வழி கொஞ்சம் தெரியல. பட் வந்து இந்த ரைட்டில் தான் நான் அந்த ஃபஸ்ட் சொன்னியிருந்தேன், நான் ஃபஸ்ட்டு ஒரு குவாரிக்கு போயிருந்தேன். அந்த குவாரி ரூட் வந்து இந்த சைடு தான். இல்லை ஒரே சைடு போனால் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அப் அண்ட் டவுன் வந்து வந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப் அண்ட் டவுன் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் வந்து குவாரி இருக்கும். சரிங்க, ஒரு வாட்டி நான் மேப் பார்த்துக்கிறேன், செக் பண்ணிட்டு நம்ம போகலாம். சடனாக உள்ளே போய்ட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செக் பண்ணியாச்சு. இது கிடையாது, நம்ம கொஞ்சம் உள்ளே போனோம் போல். உள்ளே போனால் தான் வரும் போல். இது வந்து நான் சொன்ன அதே அந்த குவாரி தான், நான் இதுக்கு முன்னாடி போனது. இந்த வீடியோ வந்து நான் போடல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக இந்த குவாரியை நான் உங்களுக்கு சூப்பராக கேப்சர் பண்ணி போடுறேன். போகிற வழி பார்த்தீங்களா, போகிற வழியே அவ்வளோ அழகாக இருக்கும். போக போக நேச்சர் நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் எல்லாமே. நம்ம போகும்போது உள்ளே எப்படி இருக்கும்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துலலாம் ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்க. ஏன்னா நிறையா மாடுங்க, அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாமே நடுவில் வரும். ஸோ அதனால் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும். காலையில் டைமில் ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த இடத்தோட ரோடு வந்து முடியுது. இதுலேருந்து ஃபுல்லாகவே அந்த ரோடு போட்டிருக்காங்க. பட் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து ரோடு வந்து டேமேஜாக இருக்குது. ஸோ அஷோ டேய் பார்த்து போடா ஐயோ, அதை பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து முள் தான். சரியான முள்ளுங்களாம் இருக்குது. கொஞ்சம் ஓவர் எடுத்து போட்டுருவோம், இல்லைன்னா வாரம் யாராவது வண்டியில் மாட்டிக்குவோம். சொன்ன மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்கு பாருங்க, குட்டிலாம் போட்டிருக்கோம் போல. ஸோ வரும்போது கொஞ்சம் பொறுமையாக வாங்க. டாக்ஸ்லாம் நடுவில் வந்தால் பாவம், ஆக்சிடென்ட் ஆகும். பாவம், குட்டி குட்டி டாக்ஸ்லாம் இருக்கு, பார்த்து வாங்க. இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சுற்றி வந்து மலைங்களாம் இருக்கு. இதை நான் வந்து ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். அதில் வந்து சவுண்டு வந்து ரியலாகவே செம்மையாக இருந்தது எடுக்கும் போது. ஏன் அப்படின்னா
நேச்சர் சவுண்ட் அது. நான் வந்து எல்லாருமே ஆடியோ வந்து ஆட் பண்ணுவாங்க இந்த நேச்சர் சவுண்டுக்கு, பட் நான் இதில் ரியலாகவே ஆட் பண்ணல, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சவுண்டு. ஸோ சவுண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா கேளுங்க. நம்ம உள்ளப்போம், அந்த இலக்க நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். நடுவில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குது. ஸோ நம்ம நின்று பார்க்கறதுக்கே டைம் இல்லை, ஏன்னா அவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது. உள்ளே போக போக யாருமே கிடையாது, காலியாக தான் இருக்குது. பிளேஸை பார்க்க வரவங்க வந்துட்டு போகிறாங்க, பட் வந்து இந்த இடத்துல இந்த டைமுக்கு வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம குவாரிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ் ஓ இருக்கு, பட் வந்து அந்த குவாரி மாதிரி இல்லையே, இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருங்க நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு பார்ப்போம். ஆமாம் இப்படிதான் இருக்குது. ஆமாண்டா ஆமாண்டா, அது நல்லா இருக்குது. பார்க்குறேன் உள்ளே போவோம். ஒரு இதுக்கு மேலே போக முடியல, நாங்கள் ஃபுல்லாகவே அது பிளாக் ஆன மாதிரி இருக்கு, அந்த சைட் போக முடியாது. அதோட அவ்வளோதான், இது கிடையாதுடா. இருங்க மேலேருந்து இந்த வியூவை காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்கு, வேணா பாருங்கள், செமையாக இருக்குது. இங்கேயும் அந்த சவுண்டு இருக்குதுங்க, இந்த இடத்துல நம்ம மட்டும் தான் இருக்கும், நம்ம பேசுகிற சவுண்ட்லாம் எக்கோ கேட்குது, அந்த மாதிரி அவ்வளோ கிளியராக இருக்குது. இயற்கையோட சவுண்ட், அந்த காற்றோட சவுண்டு, ஜல்லியோட சவுண்டு, அந்த மாதிரி ஒரு அழகான சவுண்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கேயே நம்ம ரொம்ப நேரம் இருந்துட்டோம், ஆனால் சன்ரைஸ் ஆகலை. ஸோ நம்ம வந்து இலக்கு நோக்கி கண்டிப்பாக போனோம். இங்கே பாருங்களேன், இந்த கல்லை தூக்கி போட்டால் டவுன் அப்படியே அவ்வளோ லாங்கில் இருக்குது. நம்ம கல்லை தூக்கி போட்டால் அந்த டவுனில் அந்த தண்ணியிலே உழுவில், ஏன்னா அவ்வளோ லாங்கில் இருக்குது, அப்படியே இறங்கிடுது பாருங்களேன், அவ்வளோ லாங்கில் இருக்குது. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. யார் கீழே இருக்காங்களோ தெரியல, பாவம், யாரும் இருக்க மாட்டாங்க நம்பி தான் அடிச்சுட்டு இருக்கோம். அது எவ்வளோ லாங்கில் இருக்குது பேர் அப்போ தெரிட்டா. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அது இறங்குது பாருங்க. பட் ஆனால் அந்த தண்ணியை ரீச் ஆகலை, ஏன்னா அது அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, பார்க்கறது கிட்ட மாதிரி தெரியுது. ஸோ இதே ஒரு ஃபன் ஆகிடுச்சு. இப்போ வந்து கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 6:30, 6:40 அந்த மாதிரி டைமிங் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேயே இருந்தோன்னா சன்ரைஸ் வரமே அந்த லொக்கேஷனுக்கு போக முடியாது. ஸோ நம்ம கிளம்பலாம். இது ஃபுல்லாகவே மணலாக தான் இருக்குது இந்த இடத்துல, மணல் காரை மணல் பாறைங்க அந்த மாதிரி, ஏன்னா குவாரியை உடச்சி அது தோண்டி எடுத்து போடுறோம்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த ஓ இருங்க இருங்க, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்கள் மயில், மயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அழகாக இருக்கலாம். ஏய் பறக்குதுப்பா, பா செமையாக இருக்குது. இங்கே மயில் எல்லாமே இருக்குது போல், அதை பறந்து போயிடுச்சு பாரு, செமையாக இருக்குல்லா. பார்த்தீங்களா இங்கே மயிலெலாம் இருக்குது, ஏன்னா வண்டலூர் ஜூ பக்கத்தில் தானே இருக்குது. இந்த இடத்துல தான் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா மேலே இந்த ஒரு ரூட்டு போகுது பார்த்தீங்களா, இந்த ரூட்டில் தான் நம்ம போகணும். நான் இங்கே கீழே இறங்குதேன்னு சொல்லி டவுனில் இறங்கிட்டேன். இது வந்து கரெக்டான ரூட்டே கிடையாது ஓகேவா. இது வந்து போகணுன்னா எஜஸ் நிற்கும், இது இதை நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் அந்த மலை அந்த ரூட் போகுது பார்த்தீங்களா, அதில் தான் போகணும். நான் இறங்கிட்டேன் தெரியாமல். சரி பட் இருந்தாலும் இந்த இடம் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து இந்த வியூவிலேருந்து பாருங்கள், இந்த வியூவிலேருந்தும் நல்லா இருக்குது. பட் இந்த பாறைங்கள்லாம் ஏறி நிற்கும் போது கொஞ்சம் பார்த்து நில்லுங்க. ரைட் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே மேலே தான் போகணும், தெரியாமல் வந்துட்டோம், ஸ்லிப்பாகும்.
ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை தானே. ஸோ ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய மண் பாருங்கன்றதுனால ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நில்லுங்க, பேலன்ஸாக நில்லுங்க. மறுபடியும் நம்ம அந்த கோலை நோக்கி போகிறோம். நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், கோலை நோக்கி போகவே முடியல. ஏன்னா அவ்வளோ அழகான பிளேஸை சுற்றி இருக்குது. ஸோ அதனால் போகவே முடியல. நடு நடு நிப்பாட்டி பார்த்துட்டு போகிறோம். அதனால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, அப்படிலாம் என்ன அடுத்தானுங்க. ரசித்து ரசித்து போக முடியும். இது வெயில் ஏறிடுச்சுன்னா அவ்வளோவா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சீக்கிரமாக வர சொல்கிறேன். இங்கே பாருங்க வந்தாச்சு, நம்ம இங்கே நிப்பாட்டிக்கலாம், கீழே இறங்க வேணாம். நம்ம இங்கேருந்து ஒரு ஷார்ட் எடுப்போம். எனக்கு வேறு லெவலில் இருக்குது. நான் சொன்னலாம் இந்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கைனா அந்த கோல்டன் கலரில் ஒரு ஸ்கை வரும், செம்ம அழகாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்கை இருக்குது, நான் அதை கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கணும். உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். பார்த்தீங்களா உள்ளே எவ்வளோ அழகான பிளேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கீழே இங்கே வந்து தண்ணி வந்து அவ்வளோ கிறிஸ்டன் கிளியராக இருக்குது, நம்ம குளிக்கிறதுக்கு தூண்டுது. பட் வந்து இந்த கல் வரைக்கும் தான் நமக்கு வந்து ஆழம் இல்லை, அதுக்கு மேலே ஆழமாக இருக்கும். ஸோ நம்ம குளிக்க தான் இருந்தால் சேஃபாக குளிங்க. அதே மாதிரி தண்ணி வந்து அவ்வளோ கிறிஸ்டன் கிளியராக இருக்குது, குடிக்கக்கூட செய்யலாம் போல் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த தண்ணிலாம் எப்படின்னா மழை தண்ணி இருக்குல்ல, அதோடய தேக்கம் தான் இது எல்லாமே. ஸோ அதனால் க்ளீனாக தான் இருக்குது, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ப்ளீஸ் என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த இவ்வளோ அழகான ஒரு பிளேஸில் வந்து குப்பைங்க போட்டு நாஸ்தி பண்ணிடாதீங்க. நம்மளை தாண்டி நிறையா பேர் இந்த இடத்த பார்க்கணுன்னு நினைப்பாங்க. நம்ம இப்போ குப்பை போட்டுட்டோம்னா இந்த இடம் வந்து நாஸ்தி ஆகிடும். இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால் ஈஸியாக இங்கே வந்து நாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் குப்பை யாரும் போடாதீங்க. லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டல. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இது தான். ஸோ எனக்கு டைரெக்டாக இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே தரேன் நான், அது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷனை சென்ட் பண்ணுறேன். இந்த இடத்தோட அழகை வந்து நான் மேஜிக்கல் ஷாட் மாதிரி போடுறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே நேச்சுரை லவ் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் குப்பை போட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பை, சி யூ.